ஹாய் வணக்கம், வெல்கம் டு அன்புடன் பிரியா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கீங்க, என்னோடய ஹேர் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, பட் எனக்கு ஏதாவது தேவைப்படுது, ரொம்ப காஸ்ட்டாக ஜாஸ்தியாக இருக்குது, இதெல்லாம் வாங்கணும்னா சிம்பிள் டிஐஒய் ரெசிபியாக நீங்கள் சொல்லுங்கள், ஈஸிலி அவைலபிளாக இருக்கணும், ரொம்ப காஸ்ட் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி சொன்னீங்க. அதுக்கான வீடியோ தான் இது. நம்ம ஹேரில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப். நல்லா ஞாபகம், நான் எதை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு ஓரளவு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பட் ஸ்டில் கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. நான் அதோட குட்னஸ் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். இதை நம்ம ஹேரில் மாஸ்காவோ கண்டிஷ்னராகவோ அப்ளை பண்ணும்போது ஹேரில் உள்ள டாட்ஸ் இம்ப்யூரிட்டிஸ் க்ளீன் பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம ஹேரில் கண்டிஷ்னரிங் ப்ராப்பர்ட்டி மாதிரி யூஸ் ஆகும், நம்ம ஹேரில் உள்ள க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸ் முடி வந்து வளர்கிறதுக்கான சக்தி இதில் கொடுக்கும், ஹேரை வந்து ஸ்மூத்தாக ஃப்ரிஸ் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதை விட ரொம்ப முக்கியம், க்ரே ஹேர் வந்து கம்மியாக்குறத நேச்சுரலாக நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, டேண்ட்ரஃபை ரொம்ப சீக்கிரமே இது வந்து போக்கும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், சின்ன பசங்களுக்கு பெயின்லாம் ரொம்ப பிரச்சனை இருந்தது, ஸ்கூல் கோயிங் கிட்ஸ்க்குலாம்னால் கண்டிப்பாக இட்ஸ் மஸ்ட் டு கோ. லைக் நான் எல்லா எதை பற்றி பேசியிருக்கேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நீ வேப்ப இலை தான், நீங்கள் நம்புறீங்களோ இல்லையான்னு தெரியல, ரொம்ப பக்கத்துலேயே ஒரு சில விஷயங்கள் இருக்கும், ஆனால் நம்ம வந்து அதை யூஸ் பண்ண மாட்டோம், அதோட வேல்யூஸ் ரொம்ப தெரியாது. ஈவன் இது வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர் மட்டும் சொல்லலை, நம்ம ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையுமே அப்படி தான், பக்கத்துலேயே ஏதாவது ஒன்று இருக்கும் பட் அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இந்த நீமில் அவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. ட்ரஸ்ட் மீ, இதை நீங்கள் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக ஷேர் பண்ண போகிறேன். நான் இது வந்து ஒரு கப்புள் ஆஃப் டைம்ஸ் என்னோட குட்டி பொண்ணுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், பெயின்கள் நிறைய இருக்குது ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அப்படின்றதுனால. ஸோ அந்த டைம் நான் யூஸ் பண்ணும்போது செம்ம ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சது. இது நான் எந்த கூகுள் பண்ணி எதையுமே பார்க்கல, ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப அந்த ரிசல்ட் பிடிச்சிருந்தது. பட் நான் வந்து சென்னைக்கு போயிட்டேன், சென்னையில் எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் வேப்ப இலை ரொம்ப இருக்குது, பட் ஸ்டில் எனக்கு கொஞ்சம் லேசி ஆகிடுச்சு எல்லாத்தையும் பறிக்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்தால் கொஞ்சம் எனக்கு டைம் கிடைக்கும். ஸோ 2+ மந்த்ஸாக அவள் ஸ்கூலுக்கு போயிட்டு பயங்கரமான பெயினஸ் நம்புறீங்களோ நம்மளையோ, அந்த ப்ரிசைஸ் பெர்லைஸ்னு ஒரு அந்த லைஸ் எல்லாம் போக்கக்கூடிய ஒரு யூனோ க்ரீம் மாதிரி அதை அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து ரிமூவ் பண்ணுறது, அது எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, பிகாஸ் அதில் ஹை ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது, நம்ம ஸ்கேல்புக்கு நல்லதே இல்லை. பட் அவங்க வந்து குட்டி பசங்களுக்கு போடலான்னு சொல்லி போட்டிருந்தாங்க, பட் நான் அது அகெயின்ஸ்ட் டு தட் க்ரீம். ஸோ அதனால தான் இது வந்து எனக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. ஆல்சோ இது வந்து நம்ம ஹேரை வந்து செம்ம சாஃப்டன் ஆக்குது. லைக் இந்த நீமை வந்து நம்ம அரைச்சி தலையில் போடும்போது என்னோடய பொண்ணோட ஹேர் எப்படின்னா ரொம்ப ட்ரையான ஹேர், ஒரு சாஃப்டாகவே இருக்காது, ஒரு மாதிரி கர்லி ஹேராக இருக்கும். பட் ட்ரஸ்ட் மீ, இது நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் டிராஸ்டிக்காக டிஃப்ரென்ஸ் சேஞ்ச் ஆனதை நான் பார்த்தேன். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், எந்த விதமான நீங்கள் நேச்சுரல் ரெமெடி பண்ணுறீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இயற்கையில் தான் இதெல்லாம் கிடைக்கிது, பட் அது வந்து இப்போ நம்ம பொல்யூட்டடான ஏரியாவில் இருக்கிறனால நம்ம நல்லா க்ளீன் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், அதில் குட்டி குட்டி பக்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் யூனோ ஏதாவது குட்டி குட்டி பூச்சி முட்டை போட்டிருக்கும், அது மாதிரிலாம் நிறைய இருக்குது. இட்ஸ் ஓகே, ஹேருக்குனா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன், ஃபேஸ்க்குனா இன்னுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து நேச்சுரல் ரெமெடி பண்ணி ஒர்க் ஆகலைன்னா இதுதான் மெயின் ரீசன், நாட் தட் அந்த ஹர்ப் உங்களுக்கு ஒத்துக்கலன்னு அர்த்தம் இல்லை. ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும், சன்ரை பண்ணுறத விட ஷேடோ ட்ரை தான் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீம் பவுடர் நீங்கள் பண்ணுறீங்க வீட்லேயே எடுத்து பண்ணுறீங்கன்னா இதை வந்து ஷேடோ ட்ரை பண்ணணும், வெளிச்சம் இல்லாமல் ஒரு ஷேலோவான ஒரு ஷேடோ இருக்கிற இடத்துல வச்சு காய வைக்கணும், உலர வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பண்ணணும். ஸோ நமக்கு அந்த அளவுக்கு இப்போதைக்கு பொறுமை இல்லை. ஸோ அதனால் என்னென்னா டக்குன்னு இதை எடுத்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி நல்லா அதை பேஸ்ட் எடுத்து அதை தான் நான் வந்து என்னோடய குட்டி பொண்ணுக்கும் என் பையனுக்கும் போடலான்னு முடிவு பண்ணேன். பட் இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி இதோட தண்ணி மட்டும்தான் நான் யூஸ் பண்ணேன். இன்னொன்று ஒன்றும் பண்ணலாம், தண்ணியில் இந்த வேப்ப இலையை நல்லா பாயில் பண்ணி அதை நீங்கள் குளிக்கும் போது ஊற்றிடலாம், உடம்புக்கும் ஹேருக்கும் பாடியில் எந்த விதமான இச்சிங்கும் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம பாடியில் உள்ள அந்த பாடி ஆர்டர்ஸ் இருக்காது, த சேம் வே நமக்கு நல்லாவே அந்த ஃப்ரெஷ்ஷான ஃபீல் கிடைக்கும். ஹேருக்கு யூஸ் பண்ணி பாருங்கள், டிராஸ்டிக்காக டிஃப்ரென்ஸ் தெரியும், அது நான் சொல்கிறத விட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா மட்டும்தான் புரியும்.
இதை வந்து தெரியாமல் என் பையன் முன்னாடியே எடுத்து ஊற்றிட்டேன். ஸோ அவன் என்னை வந்து ஃபில்டர் பண்ண விடலை. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் இதை அப்படியே பூச வேண்டிய நிலமை, இல்லைன்னா கொட்டிடுவானுன்ற பயத்தில். ஸோ நான் இதை அப்படியே பூசினதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பிரிப்பிரியாக இருந்தது தலைமுடியில் ஒட்டிகிட்ருந்தது ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் அது ஷெட் ஆச்சு. ஸோ நான் இப்படி தான் உட்காந்து மெல்ல பூசிகிட்டு இருந்தேன். வேறு எங்கள் அத்தை என்னோட ஐனோ என் ஹஸ்பண்டோட அம்மா டக்குன்னு வந்து இப்படிலாம் பூசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க கடகடன்னு பூசி விட்டுட்டாங்க. நீங்கள் பாருங்கள், ஆக்சுவலி நான் லாஸ்ட் டைம் அவங்களுக்கு என் குட்டி பசங்களுக்கு யூஸ் பண்ணேன்னு இல்லை, அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கண்ணெல்லாம் எரியலை. பட் இந்த டைம் என்னென்னு தெரியல, எரியுது எரியுதுன்னு சொன்னாங்க. பட் ஸ்டில் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தான் வந்து எரியுதுன்னு சொன்னாங்க. நாட் ஈவன் 10 மினிட்ஸ் கூட நாங்கள் வைக்கலை. பட் ஸ்டில் அவ்வளோ ஒரு கண்டிஷ்னிங்காக சாஃப்ட் சப்பிள் ஸ்மூத்தாக இருந்தது. இந்த வீடியோ வந்து நான் இந்த மாதிரி யூனோ ஃபுல்லாக அரைச்சதுக்கு போட்டதுக்கப்புறம் இதை வந்து இதோட ரிசல்ட் என்னால் எடுக்க முடியல. ஏன்னா எரியுது எரியுதுன்னு ரெண்டு பசங்களும் சொன்னனால டைரெக்டாக அப்படியே வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். சொன்னால் நம்ப மாட்டீங்க, இப்போ நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன்ல, இதுக்கப்புறம் எதுவுமே யூஸ் பண்ணல, நாட் ஈவன் ஷாம்பு கூட யூஸ் பண்ணல. அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, பெயினெல்லாம் ஈஸியாக வந்துருச்சு, அப்படியே மயக்க நிலமையில இருந்தது. லாஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணும்போது இந்த வாட்டர் மட்டும் எடுத்து யூஸ் பண்ணேன், இதை வடிகட்டி, அப்போ வந்து எரியுதுன்னு என் குட்டி சொல்லலை. மேபி இன்றைக்கி ஃபுல்லாக கிரெயின் பண்ணனால தான் இப்படி இருக்குமோன்னு சொல்லி என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நல்லா தண்ணியில் டைல்யூட் பண்ணி ஊற்றி நல்லா அவங்கள ஹேர் வாஷ் பண்ணி விட்டுட்டேன். லைக் ஜஸ்ட் தண்ணி வச்சு தான் வாஷ் பண்ணேன். அப்புறம் 1 வீக் லேட்டர் நான் இந்த மாதிரி ஹேரில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். தண்ணியை மட்டும் நீமோட, அதாவது வேப்ப இலையோட தண்ணி ஃபில்டர் பண்ணி அதோட எசன்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஓகேவா, கிரெயின் பண்ணி அதை வடிகட்டி அந்த வாட்டர் மட்டும் எடுத்து என் பொண்ணோட தலையில் வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்கேல்ப் ஃபுல்லாக ஊற்றிட்டு, அதாவது முகம் பக்கத்துலேயே படாமல் நீங்கள் ஊற்றுங்க, அப்படி மட்டும் ஊற்றிட்டு கண் பக்கத்துலலாம் படலைன்னா ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வச்சுக்கலாம். முகத்தில் பட்டால் தான் வந்து கண் எரியுதுன்னு லைட்டாக சொல்கிறாங்க. ஐ டோன்ட் நோ ஸ்டில் வை, மேபி என்னோடய மிக்சியில் வந்து ஸ்பைஸ் இருக்கா என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் யூனோ ஹேர் வந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் நாங்கள் வச்சுருந்தோம். வச்சுட்டு அப்படியே வாஷ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக இது வந்து ஒரு குத்து வேப்ப இலையில் நல்லா மையாக மிக்சியில் அடித்து அதோட தண்ணியை ஊற்றி டைல்யூட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா இந்த ஜெமு ஆர்கானிக்ஸ் ஷாம்பு வந்து கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாமான்னு, சி பாருங்கள் நான் அவங்களுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் கொஞ்சமாக எடுத்துகிட்டு தண்ணி அப்ளை பண்ணி கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை வச்சு தான் நான் ஃபுல்லாக தேய்க்க போகிறேன். ஸோ அந்த நீம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஷாம்பு டைரெக்டாக யூஸ் பண்ணாலே செம்ம சாஃப்டாக இருக்கும். இதில் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன், லைக் லாஸ்ட் நைட் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன், ப்ளஸ் இந்த நீமோட வாட்டர் ஊற்றிருக்கேன். ஸோ எப்படி இருக்கும் தெரியுமா ரிசல்ட், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டூ லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ். கண்டிப்பாக கொஞ்சம் கண் எரியும், கண் பக்கத்தில் போட்டுறாதீங்க, ஐ மீன் ஃபேஸ் பக்கத்தில் போட்டுறாதீங்க, நல்லா முடியில் மட்டும் போடுங்க. சப்போஸ் ஸ்கேல்பில் உங்களுக்கு போட இஷ்டம் இல்லைன்னா கூட லென்த் ஆஃப் தி ஹேரில் போட்டு ட்ரை பண்ணுங்கள், இட் ஒர்க்ஸ், ரியலி இட் ஒர்க்ஸ். ஓகேங்களா, ஸோ ஷாம்பு நீங்கள் பார்த்துருப்பீங்கள, ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான் எடுத்தேன். கையில் எடுத்துட்டு கையிலே கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கையில் ரப் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் தலையில் வந்து இந்த மாதிரி ஸ்கேல்பில் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு நம்ம கையில் ஊற்றுற தண்ணி தான், அதுக்கப்புறம் தலையில் கொஞ்சம் 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 தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பண்ணி நீங்கள் தேய்க்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஷாம்பு இஸ் மெல்ட் ஃபார் ஸ்கேல்ப், ஸ்கேல்பை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் உள்ளதை ஹேருக்கு அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப விக்ரஸாக ரப் பண்ணாதீங்க, ஓகேவா, அது வந்து ரொம்ப விக்ரஸாக ரப் பண்ணும்போது நம்ம முகத்தை எப்படி ஸ்கின்னை எப்படி ஹேண்டில் பண்ணணும் சேம் வே ஹேரையும் ரொம்ப மைல்டாக தான் ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் தான் பண்ணி முடித்ததுக்கப்புறம் சீரியஸாகவே சொல்கிறேன், என் பொண்ணோட ஹேர் இவ்வளோ சாஃப்டாக நாங்கள் பார்த்ததே இல்லை. ஈவன் ஷீ லைக்ஸ் த மோஸ்ட், இதோ இது வந்து கண்ணீர் இது அந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலுமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதோட எண்ட் ரிசல்ட் நல்லா இருக்குன்றனால ஷீ பி வெயிட்டிங் ஃபார் தட். திரும்ப ஸோ இப்படி தான் இருக்கு, சி ஒன்று வந்து நீமோட குட்னஸ், அகேன் திரும்ப ஷாம்பூவோட குட்னஸ், ரெண்டு சாஃப்டாக இருக்கு பாருங்க, ஒரு மாதிரி ஃப்ரிஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணுவோம், முடி வந்து கேர்லியாக இருக்கு, கீழே நல்லாவே இருக்காது, அடங்கவே அடங்காத முடியுன்னு அந்த மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் சாஃப்டாக ஃப்ரிஸ் ஃப்ரீயாக அப்படி இருக்கும்போது யாருக்கு தான் பிடிக்காது, அப்படி பண்ணாத ட்ரை பண்ணி பாருங்க, எனக்கு சொல்லுங்க. இது வந்து நம்மளோட யாருக்கா தேவைன்னா அவங்களுக்கு பவுடர் ஃபார்மில் வி ஆர் ப்ரொவைடிங், ஓகேவா, கீழே லிங்க் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் இந்த ஒரு யூனோ லாஸ்ட் வீக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், எல்லாருமே நல்லாயிருக்கு விலாக் போடுங்க அக்கா அப்படின்னு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, பட் நான் விலாக்லாம் பண்ணலை.
ஆக்சுவலி திருநெல்வேலிக்குள்ள ஒரு கிராமம், கிராமத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தோம். அங்கே எதேர்ச்சியாக கொஞ்ச தூரம் நடந்து போனால் ஒரு லேக், ஓகேவா, அவ்வளோ அழகாக இருந்தது. சன் செட் ஆனதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 6:00 ஆஃப் டைம், அந்த மாதிரி சூப்பராக இருந்தது. வார்த்தையால் வர்ணிக்கவே முடியல. அந்த ஒரு பக்கம் கிளவுட்ஸு, இந்த சூரியன் மறைகிறது, தண்ணி சத்தம், குருவி, வேறு லெவலில் இருந்தது. அதனால் பிட்ஸ் அண்ட் பீசஸாக நான் எடுத்ததை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இன்னமேல் உங்களுக்கு விளாக்ஸ் வேணும்னா கண்டிப்பாக நான் எடுத்து ஷேர் பண்ணுறேன், பட் நாட் இன் திஸ் சேனல், பிகாஸ் நிறைய பேர் விளாக்ஸ் போட்டால் பார்க்குறதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருந்தாலும் அதை ஹெசிடேட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, அதனால சேனலோட க்ரோத் கம்மியாகுது. ஸோ இங்கிலீஷ் சேனலில் நான் அப்லோட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். இன்னும் ரொம்ப நாள் அதை எதுவுமே பண்ணலை, பட் ஸ்டில் இன்னமேல் பண்ணுறேன். நான் எவ்வளோ அழகாக இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்திருந்தேன், என் தங்கச்சிட்ட கொடுத்து என்னையே வீடியோ எடுன்னு சொன்னேன், இவ்வளோ ஷேக்காகி ஷேக்காகி எடுத்து வச்சுருந்தா தெரியல, ஏன் இப்படி மற்றவங்க மட்டும் நம்மளை இப்படி எடுக்கிறாங்கன்னு தெரியல, பட் இட்ஸ் ஆல் ஃபன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வி ஹேட் அ ரியலி கிரேட் டைம் வித் ஃபேமிலி. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குற வரைக்கும் அன்புடன் பிரியா. பாய் பாய்.